சிவில் நீதிபதிகள் தேர்வு. வெளியான அந்த தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் தேர்வான சாமானிய மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்களா? இதனால் யார் யாருக்கு பாதிப்பு? தீர்ப்பின் விவரம் என்ன? இது குறித்து இடஒதுக்கீடு குறித்த வல்லுநர்கள் கூறுவது என்ன? தேர்வு பட்டியல் இடஒதுக்கீட்டில் தவறு நேர்ந்தது எப்படி? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 245 சிவில் நீதிபதி காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை 2023 June 1 வெளியிட்டது. நடப்பு பணியிடங்கள் 153, பின்னடைவு பணியிடங்கள் 92 ஆகியன இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வுகள் முடிக்கப்பட்டு தற்காலிக தேர்வு பட்டியல் கடந்த February 16 வெளியானது. இந்த தேர்வு பட்டியலில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி, இந்த தேர்வு பட்டியலில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதனை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு, அதிக மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்களை பொது பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி இந்த தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறி அந்த பட்டியல் ரத்து செய்யப்படுவதாக அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. அதிக மதிப்பெண் பெற்றவர்களை பொது பிரிவில் சேர்த்தும் மற்றவர்களை உரிய இடஒதுக்கீட்டு இடங்களில் சேர்த்தும் திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு பட்டியலை அரசு பணியாளர் தேர்வாணையம் 2 வெளியிட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று ஏராளமான வழக்கறிஞர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நிலையில், நல்ல மதிப்பெண் பெற்று மெரிட்டில் தேர்வாகும் நபர்களை பொதுப்பட்டியலில் வைக்க வேண்டும், அவர்களை இடஒதுக்கீடு பட்டியலுக்குள் கொண்டுவரக்கூடாது. அந்த வகையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு முக்கியமானது என்றும், இந்த தேர்வில் ஒரு மாணவர் 315 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார், அதுதான் முதல் மதிப்பெண், அவரை MBC இடஒதுக்கீட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள், அவரை பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தால் அந்த இடம் குறைவான மதிப்பெண் பெற்ற ஒருவருக்கு கிடைக்கும், அதனால் தேர்வு பட்டியல் முழுமையாக மாற்றப்படும், தேர்வு பட்டியலில் மாறுதல் ஏற்பட்டு புதிதாக அதிகமான நபர்கள் உள்ளே வருவார்கள், அதே நேரம் அதனால் குறிப்பிட்ட எந்த சாதியினருக்கும் சிக்கல் ஏற்படாது, ஆனால் புதிய தேர்வு பட்டியல் காரணமாக அதிகபட்சமாக ஏற்கனவே தேர்வான 20 முதல் சுமார் 25 பேருக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்றும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.